வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு த டுமில் டாக்கீஸ் டாட் நெட். இன்றைக்கி திரைமரசு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் லட்சுமி. லட்சுமி இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா கதைன்னு எதை சொல்ல சொல்கிறீங்க? இல்லை, இங்கே வாடா, இங்கே வா, வந்து இந்த படத்தோட கதையை சொல்லுங்க வா. ஐயோ, நான் இல்லைப்பா, நீங்களே சொல்லுங்கள். இல்லை, இங்கே வாடா, வந்து நீ தானே கூட படம் பார்த்த, வந்து பார்த்த கதையை சொல்லுங்க வா. ஆனால் இந்த கதையை சொல்ல நெருக்கமாக இருக்குங்க, நீங்களே சொல்லுங்கள். இல்லை, இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா போடுறா? இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு அவங்களே வைக்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் ரெண்டு ஒரு நாளில் பாரு, ஃபேஸ்புக்கில் லட்சுமி ஆர்மின்னு ஒன்று உருவாகிடும். அதெல்லாம் இருக்குது. இப்போ நீ இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டுருக்க, வாடா, வந்து சொல்கிற வாடா. என்னடா இதுக்கெல்லாம் போய் வைக்கப்பட்டுக்கிட்டு? டுபாக்கூர் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள திண்டிவனத்திலிருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தொலைவில். ஆ, கேமரா அந்த மாதிரி இருக்கு. ஓ சாரி, ஃபர்காட். ஆ, இப்போ கரெக்டாக தெரியுது. டுபாக்கூர் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள திண்டிவனத்திலிருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. காலையில் சென்னையில் பஸ் ஏறிங்கன்னா லஞ்ச் சாப்பிட்றதுக்குள்ள காலேஜுக்கு போயிடலாம். சாப்பிட்டு முடிச்சு பஸ் ஏறிங்கன்னா இருட்டத்துக்குள்ளே சென்னைக்கு வந்துடலாம். இப்போ மட்டும் நீங்கள் ரொம்ப படித்து கிளிக்கிறீங்களா? இந்த காலேஜில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்து நீங்கள் நாசமாக போகிறதுக்குள்ள எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க. அதனால் கவுன்சிலிங் போகும்போது இந்த காலேஜில் கூட கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். லக்ஷ்மி, இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா, கடந்த 50 வருஷத்தில் தமிழ் சினிமாவில் பெஸ்ட் படங்கள்லாம் எடுத்தோன்னா இந்த லட்சுமி படம் கண்டிப்பாக இருக்கும். ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு அவ்வளோ கிளியராக இருக்குது, லேயர் பை லேயராக பிரிச்சிருக்காங்க. லக்ஷ்மி, கதிர் ரெண்டு பேரும் நடிப்போம் அபாரம் பின்னிட்டாங்க. முதல்ல ஏதோ புரியாத மாதிரியே இருக்கும், குக்கர் விசிலடிக்கும், லக்ஷ்மி ஆஃபீஸுக்கு கிளம்பி போகும், ட்ரெயின் போகும், பிரிண்டிங் ப்ரெஸ் ஓடும், இப்படி திருப்பி 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 முன்னாடி பின்னாடி போகும், இப்படி பல கன்ஃபியூஷன் இருந்தாலும் கடைசியில் அந்த கும்மியடி பெண்ணை கும்மியடி மியூசிக் வரும்பொழுது எல்லாமே அப்படியே நமக்கு வந்து இந்த ரூபிக்ஸ் கியூப் மாதிரி எல்லாமே நமக்கு வந்து விளங்குது. அப்படி ஒரு கிளியரான ரைட்டிங். அதாவது இன்னும் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த படத்தோட ரைட்டர் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருப்பார். அதாவது இன்று நான் பார்த்த படம் ஒரு உலக தரமான படம். அண்ணே, ரெண்டு இட்லி ஒரு வடை, சட்னி சட்னி கொஞ்சம் தூக்கலாவீங்க. புட்சாம்பாரிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம். சுடுகாட்டு பூமிக்கு சுண்டாம் பூமிக்கு இடையே தூர்த்தி படிச்சு வரா. அவள் அணியாம நீட்டாக வச்சு குண்டிங்கடா. அண்ணே, அனிதா போனா லட்சுமி. என்னுடைய தோழி லட்சுமி தினமும் காலையில் இருந்து கணவனுக்கு பணிவிடை செய்கிறாள். அவனுடைய குழந்தையை பள்ளிக்கு அனுப்புகிறாள். அதுபோக அவளே கிளம்பி பணிக்கு செல்கிறாள், ட்ரெயினில் பயணிக்கிறாள். இப்படி இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கும் என் தோழியை கேவலம் ஒரு பாரதியார் கவிதையை சொல்லி கரெக்ட் பண்ணுறியாது. என்ன நேயம் அண்ணே, டேபிள் எடுத்துறாதீங்க, வடைக்கு வாங்கினது. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பாரதியார் இதுக்கு தான் உங்களுக்கு கவிதை எழுதினாரா? கும்மியடி பெண்ணே கும்மியடி அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கும்மி தான் அடிப்பீங்களா? தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நல்லா இருக்க குடும்பத்தில் இந்த மாதிரி கும்மி அடிக்காதீங்க ப்ளீஸ்.